ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். நட்சத்திரங்கள் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும், அந்த கிரகம் அனுசரித்து தான் அந்த நல்ல மாற்றங்களானாலும் சரி, ஒரு அழுத்தம் தரக்கூடிய மாற்றங்களானாலும் சரி, அதற்கு பரிகாரங்களும் அதை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். ஒருத்தங்களுக்கு வந்து மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது, அதுவும் ரேவதி நட்சத்திரம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள். இவங்க இந்த காலகட்டத்தில் திடீர் ஒரு கல்வி அப்படிங்கிறது படிப்பாங்க. நீண்ட காலமாக ஒரு செயல் நடத்தணும்னு திட்டமிட்டு இந்த ரேவதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் இந்த இவங்க கல்வி படிக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். சிலர் வந்து மலர் மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கும் போதும் நட்சத்திர புள்ளி ரேவதி நட்சத்திரமாக செல்லும் காலங்களில் இது நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திரங்களை பார்ப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு, அதுவும் இந்த 32 நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவோம், அதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். சிலர் வந்து இந்த காலங்களில் கடல் தாண்டி வெளியில் போவாங்க. இந்த ரேவதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் கப்பல் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். கடல் தாண்டி செல்வது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதானா, கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் போகுதுங்களா, உங்களுக்கு வெளிநாடு அமைப்பு வேலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். நான் முயற்சி பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ அது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த தோணியில் பயணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீண்ட கால ஆசையாக இருக்கும். அப்போது ஒரு சின்ன டூர் மாதிரி போகும்போது அந்த தோணி பயணம், பரிசலில் பயணம் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் நண்பர்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த தோணி பயணம், பரிசல் பயணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தோட ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த இடதுகண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சிலர் வீட்டில் வந்து திடீர்னு மீன் தொட்டி வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அக்ஷய லக்னமாகவோ ராசி அக்ஷய ராசியாகவோ கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். கடல் சார்ந்த பயணங்கள் சிலர் பயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வில்லங்க பத்திரம்னு சொல்லுவாங்க, பத்திரங்களில் வில்லங்கம் உள்ள பத்திரங்கள் உங்களுக்கு கைக்கு, ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா அதில் பிரச்சனை உள்ள நிலம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும், அதில் கவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு சகோதர வழி உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சிறைவாசம், அதாவது சிலருக்கு வந்து தண்டனை, அரசால் கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சில நண்பர்களுக்கு சனியோட நட்சத்திர புள்ளி போகும்போது, அதுவும் சனியோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இந்த சிறைவாசம், ஜெயிலில் போய் ஒரு நாளாவது உட்கார்றது, அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். இவங்களுக்கு இந்த சிறையில் போய் பார்த்துட்டு வர்றது, இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னா சிறை கைதிகளுக்கு தானம் கொடுக்கறதாட்டி இவங்க போயிட்டு வருவாங்களேன்னா கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு நாள் யாருக்காட்டி கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இல்லைனா ஒரு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட இவங்க வாழ்க்கையில் ஒரு பெருமை, ஒரு நிகழ்வாக நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கல்லுப்பை வாங்கி தானம் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் கல்லுப்பை பயன்படுத்துறது இவங்க வாழ்க்கையில் மாற்றமாக இருக்கும். சிலருக்கு இந்த கொய்யா பழம் சாப்பிட்ற பழக்கம், கொய்யா மரம் வந்து வாங்கி நடுற பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராவணனோட தரிசனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எப்படி ராவண தரிசனம் கிடைக்கும்னா, சிலர் கோவில்களில் பயணம் அப்படிங்கிறது, புனித பயணம் அப்படிங்கிறது போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராவணனோட பிம்பம் அப்படிங்கிறது இருக்கும், அதோட சரித்திரம் அப்படிங்கிறது அங்கே எழுதியிருக்கும், அதை பார்ப்பார்கள், படிப்பார்கள், உணர்வார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமாக இருக்கும். இந்த இவங்களுக்கு வந்து இந்த அசோக மரம் நடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எதிர்பாராமல் பழைய காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ரகசிய அறை, ரகசிய பட்டறைன்னு சொல்லுவாங்க, ரகசிய கல்லறைன்னு, அந்த மாதிரி இடங்களில் இவங்க போய் அதை பார்ப்பது ஒரு நிகழ்வாக, மகா பெரிய நிகழ்வாக இவங்க வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு, ரங்கநாதன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதுவும் கடல் மேல் படுத்திருக்கக்கூடிய அனந்த சயன பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ஃப்ளவர் ஷோ போய் பார்க்கறது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
ஊட்டியில் இருக்கிறவங்க என்றைக்குமே ஃப்ளவர் ஷோ பார்ப்பாங்க, ஆனால் கிடையாது நம்ம சென்னையிலேயோ வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக அதோடய பிளானெட்டு அது நடக்கலை, இப்போ தான் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரங்களில் அந்த ரெண்டாம் பாதம் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கதம்ப மாலை வாங்கி சுவாமிக்கு கொடுங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரணும்னா பகவானுக்கு கதம்ப மாலை அப்படிங்கிறத வாங்கி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோவில் பூஜாரிகளுக்கு உங்களாலான உதவி அப்படிங்கிறது பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையான வஸ்திரம் உங்களாலான தட்சணை அப்படிங்கிறது அவங்களுக்கு வாரி வழங்குங்கள், நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.